ஹலோ, வெல்கம் டு குட்டி பொண்ணு குட்டி கதைகள். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை வந்து புதையல். ஒரு ஊர்ல ஒருத்தன் தான், அவன் எந்த பொருளை பார்த்தாலும் வடினு அழைப்பானா. அவரோட பேர் பார்த்தசாரதியம். அந்த ஊர்க்காரங்களுக்கு அவங்களோட பேரே மறந்து போச்சு. அவனை பேராசக்காரன் பேராசக்காரன் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் வியாபாரத்துக்காக வேற ஊரில் வண்டியில் பொருட்கள் எல்லாம் திட்டு போனாராம். அதை விட்டுட்டு திரும்பி வரும்போது இருட்டு அவிச்சான். அந்த இருட்டில் அவருக்கு தண்ணி தாக்க வச்சுச்சான். அப்போது அவருக்கு ஒரு கிணறு அங்கே தெரிஞ்சிச்சான். அந்த கிணத்துக்கிட்ட போய் ஒரு பானையில் கயிறை கட்டி கிணத்துல தண்ணி எடுக்க ட்ரை பண்ணாராம். அப்போது அது உள்ளேருந்து குபீர்னு ஒரு சத்தம் வந்துருச்சான். அதை கேட்ட அவரு ரொம்ப பயந்து நடுங்கிட்டாராம். யார் நீங்க அப்படின்ட்டு உள்ள கிணத்தை பார்த்து கேட்டாராம். அப்போ அந்த கிணறு சொல்லிச்சா, நான் ஒரு மந்திர கிணறு, எங்களுக்குள்ள தங்க காசு போட்டிங்கன்னா நான் எதை கேட்டாலும் உங்ககிட்ட கொடுத்துடுவேன். ஆனால் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு அப்படின்ட்டு அது சொல்லிச்சான். அதை கேட்ட அவரு ஒரு தங்க காசு போட்டு அவர் கேட்டனா, இந்த வண்டி நிறையா ஜுவல்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே அது வண்டி நிறையா ஜுவல்ஸ் குத்துச்சான். அப்போ அவர் நினச்சாராம், இதை எடுத்துகிட்டு நம்ம போகும்போது திருடர்கள்லாம் பார்த்தா திருடிடுவார்களே அப்படின்ட்டு நினச்சிட்டு இன்னொரு தங்க காசுல போட்டு இந்த நகைகள் எல்லாம் ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும்ன்ட்டு கேட்டுக்கிட்டாராம். அப்புறம் அந்த கிணறு அதையும் நிறைவேற்றிருச்சான். அவரும் சேஃபாக திருடம் கிட்டேன்னு தப்பிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம். வீட்டில் வந்து அவங்க மனைவிக்கிட்ட, பாத்தியா நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வண்டியை காமிச்சாராம். அந்த வண்டியில் ஒன்றுமே இல்லையாம். அந்த மனைவி கண்ணுக்கு தெரியலையாம். அவர் கண்ணுக்கு எல்லா அணுகைகளும் தெரிஞ்சிச்சான். அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அவங்களோட ரெண்டாத்து மந்திரத்தை பற்றி. ஐயோ, நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்ட்டு நினச்சி திரும்பி போய் அந்த கிணத்தை பார்த்து கேட்கலான்ட்டு ஓடினாராம். அங்கே போய் பார்த்தா அங்கே கிணறே இல்லையாம். அப்போ அவர் ஜுவல்ஸ்லாம் பார்த்து அழதான் செஞ்சாராம். இவ்வளோ ஜுவல்ஸ் இருந்தும் அவங்களுக்கு எந்த பிரச்சனமும் இல்லை. எல்லாம் அவரோட பேராசையாளன்தான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுனா, ரொம்ப பேராசப்பட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.